ஏஎஸ்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம், நிறைய மழை நீர் தேங்கிறது, அதில் கொசுக்கள் அதிகமாக வளர்வது, இப்போ எதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி கடந்த 30 ஆண்டுகளில் முன்பை விட இல்லாத அளவுக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ டெங்கு காய்ச்சலில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா, சரியான அணுகுமுறை, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா உயிர்ப்பலி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்மளும் இந்த கடந்த காலங்களில் வந்து இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டெங்கு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, யூஸ்வலாக இதோட வெக்டார் என்ன, அதாவது இதை கடத்தக்கூடிய ஒரு விஷயம், பயணப்படக்கூடிய ஒரு இது என்ன, உயிரினம் என்ன அப்படின்னா ஈடிஸ் எஜிப்டி அப்படிங்கக்கூடிய கொசுக்கள் தான். ஸோ இதுலேயே 4 ரகங்கள் இருக்குது. ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொசுக்கள் யாரையாவது கடித்ததுனாவோ, அல்லது இந்த கொசு கடித்தவர்களுக்கு டெங்கு பாதிப்பு இருந்து அவர்களை மற்ற கொசு கடித்தது அப்படின்னா அந்த கொசுக்களின் மூலம் பரவப்படும். ஸோ இதுதான் வந்து இந்த நோய் பரவக்கூடிய தன்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நாம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் இந்த பதிவோட இம்பார்ட்டன்ஸ், இருந்தாலும் ஒரு பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் முன்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நோய் நிலையிலேயே 2 இருக்குது. ஒன்று சாதாரண காய்ச்சல் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து தீவிர டெங்கு நிலை. ஸோ சாதாரண காய்ச்சல் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி குமட்டல் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 104 டிகிரி வந்து இருக்கும், தலைவலி போன்றவை இருக்கும், பாடி பெயின் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து யூஸ்வலாக இந்த அதாவது இந்த கொசு கடித்து எவ்வளோ நாள் வர வாய்ப்புன்னா, கிட்டத்தட்ட 10 நாளை வரைக்கும் கூட இதோட குணத்தை வந்து வெளிக்கொண்டு வர டைம் இருக்கும். அடுத்து வந்து என்னென்னா, இது இந்த ஃபீவர் வந்து, அதாவது நமக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, சிம்டம்ஸ் தெரிஞ்சதுலேருந்து அப்படியே அதற்கப்புறமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீவிர டெங்கு நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக இது என்னென்னா, அந்த முதல் சிம்டம்ஸ் தெரிஞ்சதுலேருந்து 2-7 நாட்கள் இருக்கும். இதில் தாங்க முடியாத வயிற்று வலி, குமட்டல், வாந்தி, எது சாப்பிட்டாலும் வயிற்றுல ஒட்டாது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இரத்த கசிவு வந்து ஏற்படும். ஸோ இரத்த கசிவு எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு கீழே சின்ன சின்ன பொட்டு மாதிரி வந்து தெரியலாம், சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரியலாம், சிலருக்கு ஈறுகளில் வீக்கம் ரத்தம் வடியலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து உடனே மருத்துவரை வந்து அணுகிறணும், காலம் தாமதிக்க கூடாது. ஏன்னா சாதாரண நிலைக்கும் தீவிர நிலைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். சிலர் தீவிர நிலை போவாங்க, ஆனால் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். ஸோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா அது வந்து நோயில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக ஆச்சு, வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, உடல் வலி, அவங்க வந்து நிலை கொள்ளாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதுக்கு நம்ம உடனே மருத்துவரை வந்து அணுகிடணும். அடுத்து சித்த மருத்துவம், சித்த மருத்துவத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோஅப் இருக்குது. ஸோ அரசு கொடுத்த வழிமுறைகளின்படி இந்தந்த மருந்துகள் இவ்வளோ நாட்களுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சித்த மருத்துவத்தில் டெங்கு காய்ச்சலை பற்றி கூறப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரத்தில் வந்து பல வகைகள் சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, சித்தர் சுரநோய் சுரநூல் 300 அப்படிங்கிறதுல வந்து இதை வந்து பித்த சுரம் அப்படிங்கிறதுல கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பித்த சுரத்தில் தான் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளீடிங் அதாவது இரத்த கசிவு அப்படிங்கிறது அதில் தான் இருக்கும். ஸோ இந்த பித்த சுரத்துக்கு சொன்ன குறிகுணம் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெங்கு ரெண்டும் ஒற்று போகிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு இப்போ நம்ம ஃபேமிலியில் யாருக்கோ காய்ச்சல் வந்துடுச்சு, டெங்கு காய்ச்சல்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இல்லை நம்மளை சுற்றி அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம வராமல் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீர் இருக்குது பார்த்திங்களா, நிலவேம்பு குடிநீர் ஒரு 30 ml காலை இரவு மாலை வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெறும் 3 நாட்களுக்கு எடுத்தால் போதும். 3 நாட்கள் தான் எடுக்கணும், அதை தாண்டி எடுக்கக்கூடாது. இது வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. இல்லை எனக்கு மைல்டாக டெங்கு ஃபீவர் இப்போ தான் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜென்ரலாக இந்த நிலவேம்பு குடிநீர் 30 ml எடுக்கணும். எத்தனை நாளைக்கு எடுக்கணும்னா 7 நாட்களுக்கு எடுக்கணும். அது மாதிரி இந்த பப்பாளி இலை சாறு, அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml 20 ml வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதுதான் எடுக்கக்கூடிய இது ஃபீவர் வந்தவங்களுக்கு. சிலருக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக குருதி பேருக்கு ப்ளீடிங் இருக்குது, இல்லை சின்ன சின்ன ஸ்கின்ல ஸ்பாட்ஸ் இருக்குது, இல்லை தீவிர நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா
கண்டிப்பாக இன்டர்னல் ப்ளீடிங்கும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆடாதோடை இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 சொட்டுலேருந்து 20 சொட்டு தேனுடன் சம அளவு கலந்து வந்து எடுத்துக்கணும். காலை மாலை இருவேளையும் 7 நாட்கள் எடுக்கணும். இதையல்லாது பிற சித்த மருந்துகளும் வந்து இருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக பூங்காவி செந்தூரம், காவிக்கல் சூரணம், ஸோ இது மாதிரி இம்பூரல் வடகம்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜென்ரலாக ஏதோ ஓடிசியாக வந்து போய் வாங்கக்கூடாது, நம்மளா இஷ்டத்துக்கு வாங்கக்கூடாது, சித்த மருத்துவர்களின் ஆலோசனையின்படியே எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும். ரெண்டு பாதிப்பு அதனால் வரும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு உடலுக்கு பாதிப்பு அடைஞ்சு தீவிர நோய் நிலையை வந்து எய்திருவீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளிலும் அவர்களது பாரம்பரிய மருத்துவம் வந்து பயங்கரமாக வந்து பறைசாற்றி வருகிறது, அடுத்த நிலைக்கு வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் நமது மண்ணின் மருத்துவமான சித்த மருத்துவத்தை வந்து நம்ம மேலும் மேலும் கொண்டு வரதுக்கு ஒரு கடினத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் என்னம்னா, இங்கிருப்பவர்களே மற்ற துறை சார்ந்தவர்களோ இல்லை மக்களோ வந்து என்னென்னா இதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய வந்து தவறான பரப்புரைகள் வந்து இருக்குது. நீங்கள் சித்த மருத்துவம் எடுத்தால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், லிவர் டேமேஜ் வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சித்த மருத்துவம்ங்கிறதே செரிமான சம்மந்தப்பட்டதான். ஸோ மெயினாக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது லிவரை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் கல்லீரல் பாதிப்போ சிறுநீரக பாதிப்போ ஏற்படாது. ஆனால் தவறான அணுகுமுறை இருந்தது அப்படின்னா பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவத்தின் மீது ஒரு அவப்பெயர் இது பண்ணும். அதனால் முறையான மருத்துவரை பார்த்து அணுகி நம் பின் சொன்ன மருந்துகள்லாம் எடுத்துக்கோங்க. நான் முதலில் சொன்ன அந்த நிலவேம்பு குடிநீர், அதே மாதிரி வந்து ஆடாதோடை இலைச்சாறு, பப்பாளி இலைச்சாறு, இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவரின் பேரின் ஆலோசனையில் எடுத்தீங்கன்னா, நீங்கள் நோயின் நிலை எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டெங்குவை வந்து நம்ம ஒழிக்கணும், கட்டுக்குள் கொண்டு வரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தருணத்தில். நன்றி.